ஹே கைஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்னைக்கு நம்ம ட்ரைபல் ரிசர்ச்சான தோடாஸோட இடத்துக்கு தாங்க போக போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டோடாஸ் வந்து உலகத்திலேயே நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் வசிக்கிறோம். இங்கே பரம்பரை கோயில் வந்து மூன்போ சொல்கிறோம். மூன்போவோட ஹிஸ்ட்ரி வந்து தெற்கே சம்மன் தான் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுது. எங்கள் டோடாஸ் வந்து மைக்ரேஷன் பீப்புள் இல்லை, வேறு தெற்கே சம்மன் வந்து எங்களை இங்கேயே உற்பத்தி பண்ணி, எங்கள் பஃப்லோஸ் இங்கேயே உற்பத்தி பண்ணி நாங்கள் பலகாலம்னால் எத்தனை வருஷம்னு எங்களுக்கே தெரியல. இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கே பஃப்லோஸு என்டையர்லி டிஃப்ரெண்ட் இந்த வேர்ல்டு. அதே மாதிரி எங்கள் கல்ச்சரு, இந்த கஸ்டம்ஸ், எங்கள் ட்ரெடிஷ்னல் எல்லாமே உலகத்தில் யார் கூடவும் மிங்கிலாகாது. அது எங்கள் கோயில் வந்து மூன்போ, ரெண்டாவது ஒடல்போ ரெண்டு சொல்லுவோம். இந்த இது நோஷன் சொல்லுவோம் எங்கள் ஆல்வாய்ஸில், முத்துராணம் வந்து தமிழில் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கோயிலில் வந்து எந்த ஐடியலும் கிடையாது, குரு வழிபாடு கிடையாது, நாங்கள் இயற்கை வழிபாடு மட்டும்தான் செய்கிறோம். அங்கே பூஜை வந்து இந்த எம்ப்ராய்டிங்கும் சரி பாட்டும் சரி எங்களுக்கு சொல்லித்தரல, நாங்களாக கற்றுப்போம். எங்கள் அம்மா அவங்க பாடின பக்கத்தில் உட்காந்து நாங்கள் கற்றுப்போம். சொல்லித்தர்றது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்கார வச்சு சொல்லித்தர அப்படியெல்லாம் இல்லை. அவங்க பாடினா நாங்கள் அப்படியே அவங்க கூட உட்காந்து பாடுவோம். எம்ப்ராய்டிங் பண்ணுறது கூட நாங்களே, அவங்க உட்காந்து தைச்சா நாங்கள் பக்கத்தில் உட்காந்து ஊசி எடுத்து தைச்சு பழகிக்குவோம். பாட்டும் அதே மாதிரி தான், அவங்க பாட பாட நாங்கள். என் பேர் ஏசரி குட்டன். எங்கள் சமுதாய திருமணம் வந்து முன்னே முதல்லையே குழந்தை பிறந்தோடனே குழந்தை ரெண்டு பேருக்கும் எங்கள் அந்த குடும்பத்தாருக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பெரியவாயி ஒரு 15-16, இப்போ முன்ன காலத்துலலாம் ஒரு 15-16
17-18 வயசில் தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 20-25 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க. திருமணம் வந்து 18 வயசு தாண்டின பிறகுமே ரெண்டு குடும்பத்தால் சிம்பிளாக பேசி அதோட திருமணம் வந்து சிம்பிளாக தான் நடக்கும். அது ரெண்டு குடும்பத்தாருக்கு மட்டும் முன்னாலே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு கார்